வெல்கம் டு டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எப்படி மண்சட்டி பழகி எடுக்கிறதுன்னு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, டேஸ்டி ஃபுட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வச்சோங்க, இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு. இது மறுநாள் இப்போ வேறு தண்ணி மாற்றிட்டு நம்ம வச்சுக்கிறோம். ரெண்டாவது நாளுங்க நம்ம மறுபடியும் நான் வேறு தண்ணி பிடிச்சிட்டு உள்ளே வச்சுக்கிறேங்க. ஏன்னா நான் எதுக்கு இப்படி செய்கிறேன்னா, ஏற்கனவே ஒரு சட்டி வாங்கிட்டு நம்ம தான் ஒரு புது சட்டி வாங்கினா உடனே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஹீட் ஆகும்போது அடியில் வெடிச்சிருச்சுங்க, டப்பு டப்புன்னு வெடிச்சு சட்டி போட்டு உடஞ்சி போயிருச்சுங்க. அதனால தான் நினைப்பேன் இது மாதிரி நான் இப்போ ஒரு மூணு நாள் வச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி சட்டி பழகுறேன்னு காட்டுறேங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. இதை இப்போ நான் ரெண்டு நாளும் நைட்டும் பகலும் நல்லா தண்ணியில் ஊறி இருக்குங்க. இதை எப்படி இப்போ நம்ம சட்டி பழகுறோன்னு இப்போ ரெடியாக்கி எடுத்துக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ இது இருக்கட்டுங்க. இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டுங்க டீத்தூள். இது அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த கலர்லாம் அதில் ஒட்டி பிடிக்கும் போது மண்சட்டி நமக்கு நல்லா பழகி வருங்க. இது நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குதுங்க. நல்லா கொதிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதிச்சிச்சுனாக்கு நல்லா அந்த சாயப்பொடி கலர்லாம் நமக்கு, அந்த டீத்தூள் கலர்லாம் டிக்காசெல்லாம் நமக்கு மண்சட்டியில் ஒட்டும்போது நல்லா இருக்குங்க. மண்சட்டி பார்க்குறதுக்கு நிமிஷமாக நல்லா கொதிச்சிச்சுங்க. அந்த டிக்காஸ் எல்லாம் நம்ம மண்சட்டியில் இறங்கி இருக்குங்க. நல்லா உள்ளே சட்டி பார்க்க நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் காட்டும்போதே தெரியுங்க வீடியோவில் கலர் வித்தியாசம் இருக்கும் இந்த இதுக்கும் இந்த இதுக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களாங்க, நம்ம மொதல் டீத்தூள் போடுறதுக்கு டிக்காசன் போட்டு கொதிக்க முன்னாடி இருந்த சட்டிக்கும் இப்போ இருக்கிற சட்டிக்கும் பார்த்தீங்களா, நல்லா அந்த டிக்காசன்லாம் இறங்கி நல்லா சட்டி நல்லா கலராக இருக்குது பார்த்தீங்களா உள்ள. இதை இப்போ நம்ம அடுப்பில் வச்சு வெங்காயம் இது மறுபடியும் நம்ம சீசனிங் பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. வீடியோவில் விழுகல கட்டாயி போய் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்தாலும் சரி, சாதாரண நம்ம வீட்டில் இருக்கிற எண்ணெய் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஊற்றிருக்குங்க. இப்போ ஒரு வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன். சின்னவங்கனாலும் சரி பெரியவங்க என்னாலும் சரி எதுனாலும் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே இப்படித்த ஒரு சட்டி வாங்கி நமக்கு எதனாலும் ஒரு புது சட்டி வாங்கினா நம்ம உடனே யூஸ் பண்ணணும் நம்ம இது பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஆசைப்படுவோம். அது எல்லாருமே அப்படி தாங்க நம்ம நினைப்போம். அந்த மாதிரி நான் ஒரு சட்டி வாங்கி இந்த மாதிரி செஞ்சுட்டு அடுப்பில் வைக்கமே டப்புன்னு தூறு அடியில் வெடிச்சிருச்சுங்க. இப்போ அதனால் இந்த தவற செய்ய வேண்டாம்னு உங்களுக்கு நான் எப்படி நான் மெயின்டைன் பண்ணால் அதை இப்போ உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை. சட்டி அந்த டீ தண்ணி டிக்காசம் கொதிச்சிச்சு பார்த்தீங்களா, அதை ஊற்றிட்டு சும்மா வெறும் நம்ம டேப் வாட்டரில் கழுவுனா போதுங்க. தண்ணியில் வெறுதே சும்மா அலசினா போதுங்க. சோப் போட்டு ஒன்றும் கழுவ வேண்டாம். அலசிட்டு இந்த மாதிரி சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் எதுனாலும் வச்சுருந்தாங்கம்மா எதுனாலும் வெட்டி இந்த மாதிரி நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ண வேண்டாங்க. சட்டி பழகுறதுக்காகத்தான் நம்ம இது இப்போ வெட்டி போட்டு வதக்குறதுங்க. இதை வேஸ்ட்டு பண்ணி நம்ம வேஸ்ட் ஆக்கிடலாம். கீழே போட்டுடலாங்க வதக்கி எடுத்துட்டு. இப்போ வெங்காயம் நல்லா நம்ம சட்டியில் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இந்த வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ண வேண்டாங்க, வேஸ்ட்டில் போட்டுடலாம். அடுத்து நம்ம எதனால் நம்ம சமைக்கும்போது நல்லா சமைச்சிக்கலாங்க. இது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ முத இருந்த சட்டிக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா. நம்ம சட்டி நல்லா பழையாச்சுங்க. இனிமேல் நம்ம அடுப்பில் வச்சு என்னென்னாலும் வைக்கலாங்க. இல்லை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணிக்கலாங்க. உள்ளே பார்த்தீங்களா முதக்கி இப்போ எப்படி இருக்குது சட்டி. இப்போ இதை நான் மறுபடியும் தண்ணியில் வெறும் தண்ணியில் தாங்க நான் அலசி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கிறலாங்க. அடுத்து யூஸ் பண்ணுற வரைக்கும் உள்ளே மட்டும் நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா முதக்கு எவ்வளோ அழகாக சட்டி சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குங்க. பார்த்தீங்களா முதல் இருந்ததுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், அருமையாக இருப்பேன். சட்டி ஒன்றும் ஒரு டேமேஜ் ஆகாதுங்க. இப்போ நம்ம முத தடவைன்றாலும் அடுத்த தடவை நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் உள்ளே இப்படி வைக்க வேண்டாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தடவி வச்சுக்கலாங்க சட்டி யூஸ் பண்ணுற வரைக்கும். இப்போ நீங்கள் சாதாரணமாக நீங்கள் எப்பயும் போல் கழுவிட்டு நீங்கள்
சட்டியில் நீங்கள் எண்ணெய் வைக்கணுமோ வச்சுக்கலாங்க. இது நான் ஒரு சாட்டு வீடியான்றது இருக்கிறதுனால நான் சாட்டு வீடியாவுக்கு நான் வாங்கியிருக்கேங்க. இல்லை இப்போ தயிர் ஊற்றி வைக்கணும்னாலும் ஊற்றி வைக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தாங்க, எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். நம்ம அடுத்து இப்போ அடுத்த நான் மறுநாள் இல்லை எப்போ புழங்குறோன்னா அந்நேரம் நான் நல்லா ஒரு அலசி அலசிட்டு இதில் என்னன்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நீ நமக்கு பயப்பட வேண்டாம், சட்டி ஒன்றும் தெறிக்காதுங்க, விண்டு போகாது அடுப்பில் சூட்டுக்காதுங்க. பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சுங்க. சட்டி பழகுறதுன்னு எப்படி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் மறுபடியும் சொல்கிறேங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. தேங்க்யூ.